பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார் புதுதில்லியிலிருந்து இன்று காணொலி காட்சி மூலம் பிரதமர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அந்த மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்றனர் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிராம மக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் साठ हजार ग्रामीण निगरानी समितियों का गठन किया गया यह अपने आप में बहुत बड़ी बात है भागीदारी जनता को जोड़ दिया साठ हजार निगरानी समितियां बना देना इन समितियों ने गांवों में क्वारंटीन की व्यवस्था विकसित करने में बहुत बड़ी मदद की तो लॉकडाउन के काम करता था। दौरान मैं और छोटा भाई गांव वापस आए प्रधानमंत्री जी को मैं आभार व्यक्त करना चाहता हूँ गांव वापस आने के बाद मुझे और मेरे भाई को और मेरे गाँव में जितने लोग आए हैं सबको राशन शीड भी दिया गया और एक हजार रुपया भी दिलाया गया கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டுள்ளதை அடுத்து பல்வேறு மாநிலங்களிலும் பணியாற்றிய சுமார் முப்பது லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு திரும்பியுள்ளனர் இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சுயசார்பு உத்தரப்பிரதேச ரோஜ்கார் அபியான் எனும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் இதர நிறுவனங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்புகளை அளிக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பல்வேறு துறைகளிலும் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை போக்கி வேலைவாய்ப்புகளை முடுக்கிவிடும் வகையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்துள்ளார் நாட்டின் பின்தங்கிய பகுதிகளில் கட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஏழை மக்கள் நலனுக்கான கரீப் கல்யாண் திட்டம் கடந்த இருபதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது